மெல்லட் இட்லி பண்ண போகிறேன். மெல்லட் இட்லிக்கு இது கான் ரவை, கான் ரவை, இது வந்து சோயாபீன் பவுடர். இது இந்தியன் க்ராசரி ஷாப்பில் வாங்கினது, அங்கே கிடச்சிரும் ஈஸியாக. இதெல்லாம் மில்லட்லாம் பவுடர் பண்ணியே, கான் ரவை, சோயாபீன் பவுடர், இதை வச்சு நான் இட்லி பண்ண போகிறேன். இப்போ வந்து இந்த சோயாபீன் பவுடர் வந்து ஒரு 300 கிராம் எடுத்துக்க போகிறேன். இது வந்து 100 கிராம் மெஷர்மெண்ட், 100. இப்போ இதே மெஷர்மெண்ட்க்கு நான் கான் ரவை எடுத்துக்கிறேங்க. இதை அரைக்க தேவையில்லை, அப்படியே ஊற வச்சா போகிறோம். இதுவும் 300 கிராம் எடுத்துக்கிறேன். 100, 200. இப்போ இதை நல்லா கலந்துட்டு போகிறோம். சோயாபீன் பவுடரும் கான் ரவையும் சேர்த்து ஒன்றா சேர்த்து போட்டிருக்கோம். இதை நான் இப்போ மூடி வச்சுறேங்க. ஏன்னா இதுக்கு வந்து உளுத்தம் பருப்பு ஊற வச்சு அரைச்சிக்க போகிறேன். உளுத்தம் பருப்பும் ஒரு 100 கிராம் எடுத்துக்க போகிறேன். உளுத்தம் பருப்பு 100 கிராம் எடுத்துக்கிறேங்க. இதை இப்போ நான் கழுவி ஊற வச்சு அரைச்சிக்கணும். அரை மணி நேரம், 1 மணி நேரம் ஆகும் ஊற வச்சு அரைக்கிறதுக்கு. இதோட இப்போ வந்து அவலும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அவள் ஒரு 100 கிராம் எடுத்துக்கிறேன். இது ரெண்டும் உளுத்தம் பருப்பு அவள் ரெண்டும் நான் கழுவி ஊற வச்சு அப்புறம் தான் அரைக்க போகிறேன். அரைச்சிட்டு இந்த மிக்சரில் நான் சேர்த்துக்க போகிறேன். சோயாபீன், கான், ரவை, இட்லி, இதில் வந்து உளுத்தம் பருப்பும் அவளும் ஊற வச்சு அரைச்சி இதில் சேர்த்துக்க போகிறேன். அரைச்சி வச்சுருக்கேன், இது வந்து உளுந்து அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதோட போட்டு நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். இது உளுந்து இட்லி மாவு பதத்துக்கு கலக்க போறேன். பவுடரும் இந்த லேட்டு அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டு ஒன்றா கலக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு லேடர் எடுத்துக்கிட்டா ஈஸியாக மிக்ஸ் ஆகும். லம்சே வராது பாருங்க, இந்த மாதிரி ஒரு பிளண்டர் எடுத்துக்கணும். அதாவது
ஓப்பனாகவும் இருக்கணும், அதே மாதிரி ஜல்லிக்கரண்டு டைப்புக்கு எடுத்துக்கணும். நம்ம ரேடர் வந்து ஜல்லிக்கரண்டி டைப்பில் எடுத்துக்கணும். ரேடர் வந்து மிக்ஸ் பண்ண இதை இப்போ நார்மல் இட்லி மாவு மாதிரி 8 மணி நேரம் புளிக்க வைக்கணும். ரெண்டும் கலந்து அதுக்கப்புறம் உளுந்து 100 கிராம் அவல் 100 கிராம் அரைச்சி இதில் போட்டு 8 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ புளிச்சிருக்கு, இட்லி ஊற்ற தயாராக இருக்குது. அதில் கொஞ்சம் உப்பு கலந்துருக்கேன் ருசிக்கு. இப்போ இட்லி ஊற்ற தயாராக இருக்குது. ஆல்ரெடி இந்த தட்டை நான் நெய் தடவி வச்சுருக்காங்க. ஒன்னோட ஒன்று இப்படி நேராக வைக்கக்கூடாது. இப்படி வச்சா கொஞ்சம் அது உப்பி வரும்போது ஒரு இட்லிக்கு இன்னொரு பிளேட்டுக்கும் படாது, அப்போ ஷேப் கரெக்டாக வரும். இட்லி ஷேப் நான் இப்போ எடுத்து வச்சுறேன். ஆல்ரெடி தண்ணி சூட வச்சுருக்கேன். கழிச்சு நான் தரேன், ஓப்பன் பண்ண போறேன். நல்லா ஸ்டீம் தரேன், அதுக்கப்புறம் ஓப்பன் பண்றேன். இட்லி வந்துருச்சாங்க, செக் பண்ண போறாங்க. ஸ்டீம் வருது. டூத்பிக்கை வச்சு நான் செக் பண்ண போறேங்க. மாவு ஒட்டாம வருது, இட்லி வெந்துருச்சு. ஒட்டல நெய் எடுத்து வச்சிருக்கேன். நெய் தொட்டு இந்த ஸ்பூனால இட்லி எடுக்க போறேன். ரொம்ப சாஃப்டா இருக்கு. நார்மல் இட்லியை விட சுயமாவெல்லாம் இட்லி பண்ணதுனால ரவையில் பண்ணதுனால கொஞ்சம் அந்த மாதிரி ரவை இட்லி இது. அதே நேரத்தில் சோயா மாவு போடுறதுனால இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாகவும் வரும். உளுந்து கம்மியாக சேர்த்தாலும்